Assalamualaikum. Hi everyone. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போறது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ஒரு கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர். இது வந்து அட்டாச்சு பிரஷ்ஷோட வரும். இது வந்து நான் ஹோம் சென்டர்ல தான் வாங்கினேன். இது வந்து அமேசான்லயும் கிடைக்குது, பட் இதோட சிமிலர் தான் கிடைக்கும், இதே மாதிரி கிடைக்கிறது இல்லை. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் 199. இப்போ இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. நான் வந்து இது வந்து தோசை கல்லுக்கு எண்ணெய் தடவுறதுக்கு, இட்லி தட்டுக்கு எண்ணெய் தடவுறதுக்கு, இல்லை இது ரெசிபி மேலே ஆயில் ப்ரஷ் பண்ணணுன்னா அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது சிலிக்கான் ப்ரஷ்ங்கிறதுனால தோசைக்கல் சூடாக இருந்தாலும் எதுவும் ஆகாது. இதோட சிமிலர் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த பீலர் தான். இது வந்து டபுள் சைடு பீலர். ஒரு சைடு வந்து நம்ம காய்கறியோட தோலை பீல் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வந்து நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காய்கறியெல்லாம். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. நான் குக்கும்பர் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு சைடு வச்சு நம்ம பீல் பண்ணும் போது அதோட ஸ்கின் ரிமூவ் ஆயிரும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம திருப்பி பண்ணும்போது இந்த மாதிரி தின்னாக பீல் பண்ணி எடுத்துரும். அதாவது நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக நூடுல்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்போம். நம்ம சாலட்க்கெலாம் அந்த சீட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஷாவர்மா சாலட் செய்யும் போது இந்த குக்கும்பர் சீட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த பீலர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கேரட்டையும் எவ்வளோ தின்னாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள், சூப்பராக கட் பண்ணோம். இதை நான் ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட ஷார்ப்னஸ்ஸே போகலை. இது வந்து நான் கிளப் ஃபேக்ட்ரியில் 165 ரூபீஸ்ன்னு வாங்கினேன். இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால துரு பிடிக்காமல் இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. இதே மாதிரி அமேசான்லேயும் கிடைக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ப்ராடக்ட் வந்து செராமிக் நைஃப். இதில் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கத்தியிருக்கோம். இது வந்து இந்த ஒயிட் கலர் பார்ட் மட்டும் அப்படியே செராமிக் பீங்கா. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த நைஃப் வாங்கி நான் 1 மாதம்தான் ஆகுது. இதோட ஷார்ப்னஸ் வந்து போகவே போகாதான், அப்படி தான் நான் படிச்சுட்டு வாங்கினேன். இப்போ தான் 1 மாசமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதுவரை நல்லா தான் எனக்கு இருக்குது. ஆனால் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் இதில் கட் பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப ஓவர் கூலிங்காக ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. சிக்கன்லாம் போனோட கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்லைசஸ்லாம் நல்லா தின்னாக கட் பண்ணலாம், இவ்வளோ ஷார்ப்பாக இருந்தால் கத்தி. பொடியாக கட் பண்ணுறதும் சூப்பராக கட் பண்ணுது. நல்லா ஷார்ப்பான கத்தி இருந்தாவே சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த கத்தி வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன், 499 வாங்கினேன். நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. இது வேலை முடிஞ்ச பிறகு இதை வாஷ் பண்ணி இதை தொடச்சிட்டு அந்த கவரை போட்டு தனியாக வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த கத்தி சேஃபாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு மேனுவல் எக் பீட்டர். இது வந்து நான் மினிசோவில் வாங்கினேன், ரொம்ப விலை கம்மியாக தான் வாங்கினேன். ஒரு 90 ரூபீஸும் என்னமோ தான் இருக்கும். நான் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் ஆகும். நம்ம முட்டை அடிக்கிறதுக்கு, நம்ம நல்லா ஃப்ராத்தியான காஃபி, டல்கோனோ காஃபி அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக மோர் கடைகிறதுக்கு, ஒரு 2 முட்டை 3 முட்டை அடித்து நம்ம வட்டலப்பம் செய்ய போகிறோம், கேக் செய்ய போகிறோம், அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க விஸ்குக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக இதில் முட்டை அடிச்சிடலாம், லஸ்ஸிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிடும். என்னோடய கிச்சனில் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த பெப்பர் க்ரஷர். இது வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான். இதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு லெட் கொடுத்துருக்காங்க. உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம பெருசாக இடிச்சுக்கணும், சின்னதாக பவுடராக வேணும் அந்த மாதிரி டைப்பில் நம்ம எப்படி வேணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் பெப்பர் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பவுடராக இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு 4-5 சைஸ் இருக்குது. இதில் நான் இப்போ பண்ணுறது வந்து மீடியம் சைஸ் தான்.
பெப்பர் வந்து நம்ம உடனே க்ரஷ் பண்ணி உடனே யூஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதிகமாக எங்கள் வீட்டில் ஜாஸ்தி பெப்பர் யூஸ் பண்ணுவேன். பெப்பர் க்ரஷர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த 5 ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லைனா இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம்.